பிக்கப் ஃபர்னிச்சர் 100% இந்தியன் 100% ஜெர்ம் ஃப்ரீ இனோவேட்டிவ் ரெசிபி பண்ணுவீங்களா இபாக்ஸ் காலேஜஸ் ஃபெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம வீட்டில் என்ன டிவி சீரிஸ் பார்க்கலாம் என்ன வெப் சீரிஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்காக நாம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஒரு டாப் 10 வெப் சீரிஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப் சீரிஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலன்னா மறக்காம அதை பார்த்துருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச டிவி சீரிஸ் நீங்க சொல்லல இதையே மிஸ் பண்ணிட்டீங்க இதையே மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது நிறைய வெப் சீரிஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே வீடியோல பண்ண முடியாது அதனால தான் அதுல மட்டும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் இப்போ அதோட தொடர்ச்சியா இப்போ இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம் இப்போ நாம முதலாவதா பார்க்க போறது பீக்கி பிளைண்டர்ஸ் அதாவது ஒரு 1920-30களில் இங்கிலாந்துல நடக்கிற கதை தான் இது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அப்படியே மொத்த யூரோப்பையும் நம்ம கண்மூடி அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை பத்தின கதை அந்த குடும்பத்துல தாமஸ் ஷெல்பி அப்படிங்கிறவர் தான் ஒரு ஹீரோ கேரக்டர் அந்த ஹீரோக்கு ரெண்டு பிரதர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பமே ஒரு கேங்ஸ்டர்ஸா இருக்காங்க எப்படி அவங்க பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி எவ்வளவு பெரிய ஆளானாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப புதுப்பேட்டையில கொக்கிக்குமார் சின்ன இடத்துல இருந்து எப்படி அவ்வளவு தூரத்துக்கு போனாரு அப்படின்ற மாதிரி பீக்கி பிளைண்டர்ஸ் சின்னதா ஆரம்பிச்சு எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற கதை தான் இது அண்ட் முக்கியமா சொல்ல போனோம்னா இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் உண்மையிலே ஒரு நடந்த கதை அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே இங்கிலாந்துல பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லிட்டு சில பேர் இருந்திருக்காங்க அவங்கள பேஸ் பண்ண கதை தான் இது அண்ட் முக்கியமா இதுல கேஸ்டிங் வந்துட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கும் தாமஸ் ஷெல்பி அப்படிங்கிற லீட் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சிலியன் மர்ஃபி நடிச்சிருக்காரு அண்ட் அவரை இதுக்கு முன்னாடி நம்ம பேட்மேன் படத்துல தான் பார்த்திருப்போம் இந்த பீக்கி பிளைண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கதை திரைக்கதை இதெல்லாம் அதுக்கப்புறம் முதல்ல ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கும் நம்ம உண்மையாவே ஒரு 1920 வாழ்ந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியே இருக்கும் ஒரு இங்கிலாண்டோட ஆத்தென்டிக்கான பிளேசஸ் காட்டியிருப்பாங்க அந்த முக்கியமா அந்த கிளைமேட்டை கூட அப்படியே பெர்ஃபெக்டா கேப்சர் பண்ணிருப்பாங்க உண்மையிலே நம்ம எந்த இடத்துல இருந்தா ஐயோ நம்ம குளிர்மை அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகும் அதிகமா சிகரெட் பிடிப்பாங்க கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் 18+ ஆன சீன்ஸ் கூட வரும் ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அந்த வயலன்ஸ் சீன் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சமா அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் பழகிடுச்சு பிகாஸ் பண்றது நம்ம தாமஸ் ஷெல்பி ஆச்சு ஸோ என்னோட பர்சனல் சஜஷனா இந்த சீரீஸை கண்டிப்பா நீங்க பாத்துருங்க ஏன்டா பார்த்தோன்னு கண்டிப்பா நீங்க ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க ரெண்டாவதை பார்க்க போறது டார்க் அதிகபட்சமான பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஏன் டார்க் பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ டார்க்கை பத்தி தான் பேச போறோம் டார்க்குக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா சில ஒற்றுமைகள் இருக்கும் இந்த டார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமே ஒரு குழப்பமான கதை அப்படின்னு சொல்லலாம் இதோட அப்பா யாரு இந்த அப்பாவோட குழந்தை தான் இதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனான கதையா இருக்கும் ஒரு ஜெர்மனியில ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி காட்டுவாங்க அதுக்கப்புறமா அதே மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வரும் நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டார்க்கும் பிடிக்கும் ஏன் அதை விடவே இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பா நீங்க டார்க்கை மறக்காம பாருங்க அண்ட் இப்போதைக்கு பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு இப்போ 3rd சீசனோட ட்ரைலர் வேற வந்திருக்கு எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ண காத்திருக்காங்களோ ஐயோ என்ன ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் பயந்துகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு இந்த டார்க் அடுத்து நம்ம பார்க்க போறது ஹவ் ஐ மெட் யுவர் மதர் என்னடா பேரே இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான கதைங்க அந்த காலத்துல 90s பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் டாப்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தழுவல் மாதிரி வந்தது தான் இந்த கதை இந்த கதையில ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா ரெண்டு டீனேஜர்ஸ் அந்த டீனேஜரோட அப்பா வந்துட்டு நான் உங்க அம்மாவை எப்படி மீட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதை கதைகளாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு பல பெண்களை பத்தி சொல்றாரு அவர் வாழ்க்கையில் இவ்வளவு பொண்ணுங்களை வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 சீசனை இழுத்து அடிச்சு உங்க அம்மாவை நான் எப்படி மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் சொல்றதுதான் முக்கியமான கதையே அண்ட் இந்த கதையில பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு சில கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருமே நம்ம மனசுல கண்டிப்பா நிற்பாங்க அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா பார்னி அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டரை மறக்காம நோட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்கும் இதுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க உங்களுக்கு தேவையே இல்லைங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் எல்லாரும் பார்த்த விஷயத்த சில பேர் பார்க்காம இருக்கலாம் அவங்களுக்காக சொல்றேன் உங்களுக்கு மேஜிக் பிடிக்குமா டிராகன் பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி அரசர் காலத்தில் நடக்கிற போர்லாம் பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ண முடியும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருங்க உங்களுக்கு அது பிடிக்குது பிடிக்கல அப்படின்றது வேற பட் ஒரு நாள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே முடியாது முதல் சீசன்லேருந்து பாருங்க இப்போ அப்படி ஸ்பாயிலர்ஸ்லாம் நிறைய வெளியே வந்திருக்கும் பட் அதெல்லாத்தையும் கண்டுக்காம நீங்க திரும்பியும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அது என்டர்டெயின் பண்ணும் இது அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்திலுமே ஒரு பயங்கரமான ஃபேமஸான டிவி சீரிஸ் அமைஞ்சது அதுக்கு காரணம் அதோட பிரம்மாண்டம் அதோட கதைக்களம் கடைசி சீசன் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காம போகும் ஆனால் நீங்க முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கதை அடுத்து நம்ம பார்க்க போறது ஆஃபீஸில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயங்க ஒரு சின்ன ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு மேனேஜர் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அவங்களுக்குள்ள டெய்லி வாழ்க்கையில் நடக்கிற கதைகள் தான் இந்த ஆஃபீஸோட சீரிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக லாங் ரன்னிங் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு தலைவலிக்கிறது என்னடா பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸில் ரெண்டு எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வந்துடும் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் இருக்கும் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே தினமும் உங்கள் ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள் நிறையாவே இந்த சீரீஸ்லேருந்து எடுத்தது மாதிரியே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலேட்டடாக இருக்கும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு இந்த சீரீஸ்
இந்த ஆஃபீஸ் சீரீஸில் முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரதானமாக காமெடி தான். எல்லா எபிசோட்ஸுமே காமிக்கலாக மட்டுமே இருக்கும். ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயங்களுமே இருக்காது. இதை நீங்கள் குடும்பத்தோட தாராளமாக பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக நிறைய எபிசோட்ஸ் இருக்கிறனால டெய்லி 2 இல்லை 3 பார்த்தா கூட போதும். நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த எபிசோட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா, ஐயோ அவர் லாஸ்ட் சீசன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஐயோ இது முடிஞ்சு போயிருமே முடிஞ்சு போயிருமேனு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்கேஸ் அவர் அது முடிச்சிட்டா கூட திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்பார். அது கண்டிப்பாக ஷோரான விஷயம், ஏன்னா இந்த சீரீஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்திலேயே நீங்கள் புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ், கோலாலாம் கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை பற்றின கதை தான் இது. ஷெர்லாக் ஹோம்ஸாக நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் மூவிஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக கலக்கிட்டு இருந்தவர் தான். அவர் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேர்த் த வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சீரீஸ், கண்டிப்பாக இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து டிடெக்டிவ் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஷெர்லாக் நீங்கள் பார்த்தே ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிசன் பிரேக். பிரிசன் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் ஜெயிலில் போய் அடைக்கப்படுறாரு. அவர் வந்து தூக்கில் போட போகிறாங்க. தம்பி அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அந்த ஜெயிலிருந்து அண்ணனை எப்படி காப்பாற்றி கூப்பிட்டு வராரு, அங்கே எப்படி எல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாரு, அண்ட் அதுக்கப்புறம் வேறு ஜெயிலுக்கு போகிறாங்களா இல்லை அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, ஒரு ஜெயிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டே இருக்கும். இந்த மைக்கேல் ஸ்கோஃபீல்ட் கேரக்டர் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. அண்ட் ஒரு ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகிறது எப்படின்னா கண்டிப்பாக இவரை பார்த்தாங்க கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் ட்ராமா ஃபேமிலி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய சீரீஸ் கண்டிப்பாக பிரிசன் பிரேக். அண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர். டெக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் பார்த்துருப்போம். பகலில் ரொம்ப சாதுவும் அமைதியாக இருக்கிறது, நைட் ஆனால் திடீர்னு வெளியே போயிட்டு கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கொலையை அவர் ஏன் பண்ணுறாரு, அவர் ஏன் சைக்கோ கில்லராக மாறினார், அண்ட் சைக்கோ கில்லராக இருந்தாலுமே அவருக்கும் வில்லன்ஸ்லாம் இருக்காங்க, அவர் குடும்பத்தை காப்பாற்றினாரா அப்படின்னு பயங்கர சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய கதை தான் டெக்ஸ்டர். டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த சீரீஸாக இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதையே இருக்குது. அதுக்கு காரணம் அதோட கதைக்களம் தான், பார்க்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் வெப் சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மார்வல் அண்ட் டிசி ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஜெயின்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரீஸ் உலகலையும் கால் பதிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிசியை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டிசியில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வெப் சீரீஸ் அப்படின்னா அது தி ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவன், அவனுக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது, எப்படி அவங்க வில்லனில் கொள்கிறான் அப்படிங்கிறதான் கதை. அண்ட் அடுத்து பார்க்க போகிறது ஆரோ. ஆரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்லியனர் திடீர்னு ஒரு கப்பல் விபத்தில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அவன் திரும்ப உயிரோட வரான். ஆனால் உயிரோட திரும்ப வர்றவன் ஒரு வேற ஆளாக மாறி வரான். அதுக்கப்புறம் அவன் எப்படி மக்களை காப்பாற்றுறான் அப்படிங்கிறதான் கதை. அண்ணம் அடுத்து பார்க்க போகிறது வந்து சூப்பர் கேர்ள். சூப்பர் கேர்ள் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. சூப்பர்மேன் மாதிரி அவங்களுக்கும் சில பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க அதை வச்சு எப்படி ஃபேமிலியெல்லாம் காப்பாற்றுறாங்க, அண்ட் மக்கள் எப்படி காப்பாற்றுறாங்க, அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதை பற்றின கதை. அண்ட் இதுவே மார்வலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டேர் டெவல். டேர் டெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணுவார். பகலில் ஒரு லாயராகவும் நைட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் டேர் டெவல். அண்ட் பார்க்கறதுக்கு பயங்கர இன்டர்வியூ இருக்கும் முதல் 2 சீசன்ஸ். இதுக்கடுத்து ஜெசிகா ஜோன்ஸ். ஜெசிகா ஜோன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சியூ அதாவது மார்வல் யூனிவர்ஸில் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா படத்தில் இவங்களை பற்றி எதுவுமே மென்ஷன் இருக்காது. ஆனால் இந்த சீரியஸில் அப்பப்போ பெரிய பெரிய ஹீரோஸ் அதாவது தார், அயன்மேன் இவங்களை பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கடுத்து ஷீல்டு. ஷீல்டை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவெஞ்சர்ஸில் நம்ம கேப்டன் ஃபியூரி உருவாக்குனது தான் இந்த ஷீல்டு. இந்த ஷீல்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கே அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. ஸோ மார்வல் பார்த்தாச்சு, டிசி பார்த்தாச்சு, ஃபாரின்லாம் பார்த்தாச்சு, இந்தியாவில் கொஞ்சம் ஏதாவது பார்ப்போமேப்பா, நம்ம ஃப்ளேவர் தான்ப்பா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சில விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுப்பேட்டை படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் சப்ஜெக்ட். ஒரு கேங்ஸ்டர்ஸ் ரெண்டு பசங்க எப்படி ஒரு அந்த உலகத்துக்குள்ளே வராங்க, வந்து என்ன மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்றதான் கதை. இது வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, முக்கியமாக தமிழில் இருக்குது. தமிழில் பார்க்க வேண்டியவங்க தாராளமாக தமிழில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன் வந்து மனோஜ் பாஜ்பாய் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, பிரியா மணி ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் சீசனில் இப்போ சமந்தா வேறு நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் சீசனில் கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு குடும்பஸ்தன் குழந்தைங்க ஒய்ஃபுன்னு இருக்காங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார், தீவிரவாதிகளெல்லாம் பிடிக்கணும். ஸோ இவர் ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த கதை. ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு பயங்கரமான ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிஞ்சுது. ஸோ செகண்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமாக சமந்தாவோட என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் தமிழில் இருக்குது. அண்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மோர் ஷார்ட்ஸ். ஃபோர்
ஃபோர் மோர் ஷார்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நாலு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஒருத்தங்க ஒரு ரைட்டர், ஒரு ஃபேமிலி உமன் அண்ட் இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாலு பொண்ணுகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பிரச்சனைகளெல்லாம்? இப்போ நாலு பசங்க ஒரு பிரச்சனைனா ஒன்றா சரக்கு அடிச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதே தான் இந்த பொண்ணுங்களும் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், சோகம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உமன் சென்ட்ரிக்காக தான் இருக்கும் மொத்தமாகவே. இந்த ஃபெமினிசம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா தயவுசெய்து இதை பார்க்காதீங்க. அண்ட் கேஸ் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பெண்கள் அவங்களாம் சேர்ந்து குடிச்சா இப்படி தான் பண்ணுவாங்களா, இல்லை இதெல்லாம் தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களோட உலகத்துக்குள்ள உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகும் இந்த ஃபோர் மோர் ஷார்ட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸ் எது, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ரிவ்யூ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது சில வெப் சீரிஸ் நான் விட்டு போயிருக்கலாம், அப்படி விட்டு போயிருக்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நாம கண்டிப்பாக அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். Woodpecker Furniture 100% Indian 100% germ free innovative recipe பண்ணுவீங்களா? ஈபாக்ஸ் காலேஜஸ் ஃபெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.